இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா அதிகாரம் 15:19. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமா நிச்சயமா இந்த காலை வேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். யோசுவா 15 நம்ம பார்க்கும்போது கேலேப் சேசாய் அஹிமான் தல்மாய் அப்படின்ற ஏனாக்கின் மூன்று குமாரரை துரத்தி விட்டுட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகள் இடத்துக்கு போறாரு. முற்காலத்துல தெபீரின் பேரு கீரியாத் செப்பேரா இருந்தது. இந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை நான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேலேப் சொன்னாரு. இதை கேள்விப்பட்ட கேலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி அதை பிடிக்கிறாரு. அதனால கேலேப் தன் குமாரத்தி ஆகிய அக்சாலை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறாரு. இப்படியாக அக்சால் புறப்படுகிற வேளையில தான் என் தகப்பன் கிட்ட ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்குகிறார். கேலேப் பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அக்சால் கேலேபை பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. உடனே கேலேபும் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தானா. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சியான ஒரு காலமா இருக்கிறதா, எல்லாவற்றிலும் ஒரு லைஃப்ல வறட்சியா இருக்கிறதா, ஆண்டவுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், என்னுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நீர் பாய்ச்சலான ஒரு அனுபவம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. இந்த வறட்சியான நிலம் எனக்கு போதாது, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்டபோது கேலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தது போல தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. உங்கள் வறட்சியான காலங்கள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமான நீர் பாய்ச்சலான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தரப்போகிறார். ஏசாயா 58:11 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்துவாராம். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்றை போல நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். சங்கீதம் 90:15 பார்க்கும்போது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஈடாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீர் தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க போராட்டம் மாறும். நிச்சயமாக ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வறட்சியான நிலைமைகள் மாறி ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.